இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை உடல் எடை தான் உணவு கட்டுப்பாடு இல்லாம கண்டதையும் சாப்பிடுறதால உடல் எடை கூடிக்கிட்டே போது இதனால பாத்தீங்கன்னா இதய கோளாறு வரும் சக்கரை நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் உடம்புல கொழுப்பை குறைச்சி உடல் எடையை குறைக்க கூடியதுதான் இந்த பானம் இந்த பானத்தை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி உங்க உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமா குறையும் வாங்க இந்த பானத்தை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விடுங்க இப்ப இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கலாம் இந்த ஜீரகத்தில் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து விட்டமின் சி இ கே இதெல்லாம் இருக்கு அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோல் நீக்கி சீவி வச்சிருக்க துருவி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் ஜீரகத்தோட இஞ்சியும் சேர்றதால இந்த தண்ணீரோட ஆற்றல் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகுது இந்த தண்ணிய நல்லா கொதிக்க விடணும் இது பாத்தீங்கன்னா உடல் எடைய குறைக்கும் குறிப்பா உடம்புல சேர்ந்து கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்க கூடிய அது மட்டும் இல்லைங்க புற்றுநோயை தடுக்கிற ஆற்றலும் இந்த நீருக்கு இருக்கு குறிப்பா மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் கனைய புற்றுநோய் இதெல்லாம் நமக்கு வராம காக்கும் உடம்புல சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா இந்த நீர் ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் இது உடம்புல தேங்கி இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால நம்ம இதயத்துக்கும் இது ரொம்ப நல்லதுங்க அதனால் இதய நோய் அப்புறம் மாரடைப்பு இதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் தப்புறங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திக்கிங்க அடுப்பை நிறுத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக இப்படி வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்குங்க இப்போ இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடுங்க இது குடிக்கிற பழத்துக்கு சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மூடியை எடுத்துட்டு இந்த நீரை வடிகட்டுங்க இந்த நீரை வடிகட்டியாச்சு இப்ப இதுல தேவையான அளவுக்கு சுவைக்காக தேனை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க தேனை சேர்க்காம குடிக்கிறது தான் நல்லது இந்த நீரை எப்ப குடிக்கணும்னா காலையில பெரும் வயிற்றுல குடிக்கணும் இதை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிடும் அதனால உடல் எடையும் குறையும் தொப்பையும் மறைஞ்சிடும் வயிற்றுல புண் இருந்ததுன்னா இந்த பானத்தை நீங்க தவிர்க்கணும் அது உங்களுக்கு உகந்தது அல்ல தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையான பானம் நீங்களும் அவசியம் மாதிரி செஞ்சு தினமும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க காணொலி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்த அடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்